மதுரை பாடுகின்ற நாவலர்கம் பாட்டரங்கம் பயில் தமிழின் ஆய்வோரின் ஆய்வரங்கம் நாடு மொழி நம் இனத்து பண்பாடாயும் இந்த நல்லறிஞர் வாழக்கூடிய இந்த கல்விமடை கிராமத்திலே அமைந்திருக்கும் சீலக்காரி அம்மன் முதலாம் ஆண்டு விழாவுக்கு கட்டபொம்மு நாடகத்துக்கு மிருதங்கம் வாசிக்கும் சேதுராசன் அவர்களுக்கு இந்த 100 ரூபாயை அன்பளிப்பதற்கு மிருதங்க சக்கரவர்த்தி சேதுராசன் அவர்களுக்கு அவர்களுடைய ஐயா சின்ன கண்ணனூர் கண்ணனூரை சேர்ந்த தனுஷ்கோடி அவர்கள் இந்த 100 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கின்றனர். இங்கே ஹார்மோனியம் வாசிக்கும் அருமை மாப்பிள்ளை புல்வாய்க்கரை சேர்ந்த மாப்பிள்ளை வீரவேல் அவர்களுக்கு சேதராஜனுக்கு ஒரு பிரதான காரணம் அவருக்கான காரணம் அவர் தான். ஆமாம், அவரை வச்சுதான் நானும் அவனுக்கு எல்லாமே எல்லாம் பண்ணுவான். அதாவது முதல் காரணம் வந்து என் மாப்பிள்ளை தான், அப்பேற்பட்ட அருமையக்கார் மாமா மச்சான் அவர்களுக்கு இடம் சார்பாகவும் என் மகன் சேகர சார்பாகவும் இந்த பொன்னாடையை நூலாடையை பொன்னாடையாகும். இந்த கல்விமுடை கிராமம் எங்களுடைய தாய் கிராமம். அவர் மாப்பிள்ளை வந்து பள்ளிக்கூடம் படிச்சுக்கிட்டு இருக்கையில் நான் அரசகுளத்தில் நாடகம் சொல்லி வச்சுக்கிட்டு இருந்தேன், ஆவியர் அரசகுளத்தில். அப்போ மாப்பிள்ளைய கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பெரிய நிலைமை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி மச்சா வந்து என்னிடம் கூறினார்கள். நம்ம பிள்ளைய நம்ம கொண்டு வரனால என்ன மச்சா சேதுராஜன் எத்தனை பேர் இருந்தாலும் நம்ம உழைப்பு இருக்குன்னு நம்ம உயிர் குறைக்கும் நம்ம பிள்ளைகளை நல்லபடியாக கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தால் ஏதோ ஒரு இடையில ஒரு சிறு தவறுகள் நடந்து விட்டது. அது அத்தன் கூட கூட ஒரு 6 மாதம் பேசலை அப்படின்னு சொன்னால் நான் செய்த தவறுக்காக. அப்புறம் திருப்பி எல்லாரும் அதை ஒன்று சேர்ந்து நான் இங்கே மன்னார்ல இருக்கிற போது கும்பகோணம் வந்த கலைஞர்கள் அத்துணை பேர்களும் அங்கே மன்னாருடி வந்து அங்கே காமராஜ் ராஜன் அடிக்கிற ஒரு என்னை விடமாட்டிட்டார். அவர்கிட்ட சொல்லி எல்லாருமே என்னை வேலை தூக்கி போட்டு விட்டாங்க. வரலைன்னு சொன்னால் எல்லாரும் பெட்டிட்டு எல்லாத்தையும் போட்டு விட்டாங்க. அந்த தமிழ்நாடு நாடக அச்சகத்தில் அப்போ சேர்ந்து 1 வருஷம் ஆக போகுது. நல்ல நாடகங்கள் கொடுத்து நல்ல ஒரு நிலைமைக்கு வச்சுருக்காங்க. சேதராஜனை போல இன்னும் எத்தனையோ சேதராஜன்கள் இந்த கல்வி முறையில் உருவாக காத்து கொண்டு இருக்கிறார்கள். அதே கூட என்னுடைய மருமகன் மணிமாறன் வந்து விட்டார்கள், மணிபாவு வந்து விட்டார்கள். இன்னும் எத்தனை ராஜ நடிகர்கள் நாரதர்கள் நார்மோனிஸ்ட் மருதங்கம்லாம் எத்தனை பேர் வந்து வர காத்து கொண்டு இருக்கிறார்கள். அதே போல நான் பிறந்த மண்ணாகிய புல்வாக்கரையிலும் நம் கலைஞர்களை உருவாக்க காத்து கொண்டு இருக்கிறோம். நானும் என் மைத்துனர் மணிமுத்து இருக்கும் வரையிலையும் இன்னும் எத்தனையோ கலைஞர்களை உருவாக்க காத்து கொண்டிருக்கிறோம் என்பதை தலைமையுடன் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனது பேரன் சேதராஜன் அவர்களுக்கு அன்பளிப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு கலைக்குழு சார்பிலே நன்றி.